ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், வெஜிடபிள்ஸை வச்சு எப்படி சூப் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இப்போ நம்ம இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பீட்ரூட்டு அப்புறமேட்டு கேரட்டு பீன்ஸ் இதை வச்சு தான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சூப் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பீட்ரூட் மேலே இருக்கிற தோலெல்லாம் எல்லாமே பீல் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அப்புறமேட்டு பீட்ரூட்டை இந்தமாரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. ஸோ ரொம்ப பொடி பொடியாக ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம சூப்பு தான் போட போகிறோம் அப்படின்றதுனால ஓரளவுக்கு இதுவாக ஆக்கினா போதும். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அடுத்து தான் கொஞ்சம் பீன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ கொஞ்சோண்டு பீன்ஸ் போதும். ஸோ பீன்ஸும் அதேமாதிரி தான், இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணால் போதும். அப்புறம் கொஞ்சோண்டு கேரட் எடுத்துக்கிறேன். ஸோ வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். அப்புறம் கொஞ்சோண்டு மிளகு சீரகம் எடுத்துக்கோங்க. இவ்வளோண்டு மிளகு சீரகம் எடுத்துக்கோங்க, அதை நல்லா வந்து வெடிச்சுக்கோங்க. உங்கள் இடிக்கிறது கஷ்டமாக இருந்தால் மிக்சியில் கூட அரைச்சி நீங்கள் பவுட்ராக எடுத்துக்கலாம். இது அப்படியே போடலாமா? ஸோ
நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி இதில் இது போட்டு அப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா இடித்து பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு ஆகுனா போதும். ஸோ இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம், இதை கூட வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ஒரு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அதில் நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிற காய்கறியை போட்டுக்கோங்க. இப்போ காய்கறி இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ ஸோ இதில் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ சூப்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது, இது இன்னும் கொதிக்கணும். ஸோ கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இது கொதிச்சதுக்கப்புறம் இது எந்த எப்படி வருதுன்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.